வணக்கம் நண்பர்களே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் தொடரில் இது ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதிபெயர் சொற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது பிரதிபெயர் சொற்கள்னா ப்ரோனவுன். அப்போ பிரதிபெயர் சொல்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, அப்போ அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நவுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எதை பற்றிங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். கதிர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து காலையில் எந்திரிச்சாரு அப்படின்னா அவருன்னு சொல்கிறேன்ல அதுதான் ப்ரோனவுன். அதில் கதிர்னு சொல்கிறேன்ல அதுதான் நவுன். அப்போ நவுன்கிறது பெயர் சொல். நான் சொல்கிறேன் அவர், அவர் வந்தார், இவர் வந்தார், நீ என்ன சொன்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நாம், அவர், இவர், இது எல்லாத்துக்கும் பேர் ப்ரோனவுன்னு பேர். அதாவது நவுனை ஒவ்வொரு தடவையும் நவுனை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. கதிர் வந்தார், கதிர் போனார், கதிர் சாப்பிட்டாரு, கதிர் உட்கார்ந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. கதிர் வந்தார், அவர் உட்கார்ந்தாரு, அவர் சாப்பிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துகிற, பிரதியாக பயன்படுத்துகிற ஒன்றத்துக்கு தான் பிரதிபெயர் சொல்னு பேர். அப்போ பிரதிபெயர் சொல்னா என்ன அப்படின்னா, பிரதிபெயர் சொற்கள் இதுதான். என்னென்னலாம் பிரதிபெயர் சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல தமிழில் இப்போ நான், எனக்கு, என்னுடைய, என்னுடையது, இதெல்லாம் தமிழில் இருக்கிற பிரதிபெயர் சொற்கள். அப்போ இந்த பிரதிபெயர் சொற்களுக்கு இணையாக இங்கிலீஷில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அடுத்தடுத்து சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த சென்டென்ஸ்லலாம் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இதை படித்து வச்சுக்கணும். ஐ, மீ, மை, மைன். நான், எனக்கு, என்னுடைய, அதாவது மை கண்ட்ரி, என்னுடைய நாடு, இட் இஸ் மைன், இது என்னுடையது, அந்த மாதிரி இடத்துலலாம் அதை பயன்படுத்தலாம். நான், எனக்கு, என்னுடைய, என்னுடையது. அடுத்தது நாங்கள்னு வரும்போது என்ன சொல்கிறது, அப்போ நாங்கள்னு வரும்போது வி, இது நமக்கு தெரியும். அஸ், இட் இஸ் ஃபார் அஸ், இது எங்களுக்காக அப்படின்னு சொல்கிற இடத்துல. இட் இஸ் அவர் கண்ட்ரி, இது எங்களுடைய நாடு. இட் இஸ் அவர்ஸ், இது எங்களுடையது, அந்த மாதிரி இடத்துல. நீ, நீங்கள், இது ரெண்டுத்துக்குமே ப்ரோனவுன் வந்து இங்கிலீஷில் ஒன்று தான், யூ அப்படிங்கிறது தான். அதுக்கு ஈஸியாக பாருங்கள், யூ, யூ, யுவர், யுவர்ஸ், யுவர், யுவர் பர்ஸ், யுவர் மொபைல், யுவர் லேப்டாப், இந்த மாதிரியான இடத்துல உன்னுடைய, உங்களுடைய, யுஎஸ், எஸ் இட் இஸ் யுஎஸ், இது உங்களுடையது தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல உன்னுடையது, உங்களுடையதுங்கிற இடத்துல. அடுத்தது ஹீ, ஹிம், ஹிஸ், ஹிஸ், இது ரெண்டுமே ஒரே இங்கிலீஷில் ஒன்று தான், ஹிஸ், ஹிஸ் தான். ஷீக்கு மட்டும் மாறும், அவள் இல்லை அவர்னு சொல்கிற இடத்துல மட்டும் ஷீ, ஹெர், ஹெர், ஹெர்ஸ்னு மாறும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அது இப்போ பசுமாடை பற்றி சொல்கிறது, ஆடை பற்றி சொல்கிறது, நாயை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரியான இடத்துல. இட், இட், அதற்கு, இது அது அப்படிங்கிற இடத்துல. இட், இட்ஸ், இட்ஸ், தே, தெம், தேயர், தேயர்ஸ். இந்த பிரதிபெயர் சொற்களை முதல்ல படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப திரும்ப, அதாவது நமக்கு தெரியும் செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், இது நமக்கு நல்லா தெரியும். அதனால் ரொம்ப மறந்துடாதீங்க, இதை எழுதி வச்சு திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். இதை ஒரு தடவை எழுதி வச்சுக்கிட்டா போதும். எழுதி வச்சதை ஒவ்வொரு தடவையும் ஐ, வி, ஐ, மீ, மை, மைன், வி, எஸ், அவர், அவர்ஸ், யூ, யூ, யுவர், யுவர்ஸ், ஹீ, ஹிம், ஹிஸ், ஹிஸ், ஷீ, ஹெர், ஹெர், ஹெஸ், இப்படி ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கறது மூலமாக இங்கிலீஷில் தமிழுக்கு இணையான பிரதிபெயர் சொற்கள் இங்கிலீஷில் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ கொஞ்சம் இதை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக அதை வாக்கியம் அமைக்க முடியும். இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ, வி, இது ரெண்டும் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னை பற்றினது. நான் என்னை பற்றி சொல்கிறேன், இல்லை நாங்கள் எங்களை பற்றி சொல்கிறோங்கிறதுனால தன்னை பற்றினதுங்கிறதுனால இதுக்கு தமிழில் தன்மைன்னு பேர். முன்னாடி நிற்கிறவரை பற்றி சொல்கிறதுக்கு தமிழில் முன்னிலைன்னு பேர். எங்கேயோ தூரத்தில் படர்ந்து இருக்கிறவரை பற்றி, அவனை பற்றியோ, அவளை பற்றியோ, அதை பற்றியோ, அவர்களை பற்றியோ பேசுகிறதுக்கு வந்து படர்கைன்னு பேர். இங்கிலீஷில் அது இன்னும் ஈஸி. நம்மளை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் பர்சன், முன்னாடி நிற்கிறவர், நமக்கு அடுத்து இருக்கிறவர், அதனால் அவர் செகண்ட் பர்சன், எங்கேயோ நிற்கிறவர் தேர்ட் பர்சன். இந்த ப்ரோனவுன்ஸை படித்து வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி டென்ஸில் இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்தலாம், பாஸ்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்தலாம், ஃப்யூச்சர் எங்கே பயன்படுத்தலாம், எப்படி நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத இனி வர அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.